நம்ம ஜஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தாலே இந்த ஒர்க்கு நம்ம பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்க ஒர்க்குக்கு வந்து ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஒர்க் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஹாய் கண்டதை போடும் ஜோஷா பேசுகிறேன். அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஆ, நான் தனியணியில் இருப்பதால் மாஸ்க் அணியவில்லை, நீங்கள் வெளியில் செல்லும்போது கண்டிப்பாக மாஸ்க் அணியவும். இந்த டைலாக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நானும் சும்மா சொல்லி பார்த்தேன். சரி ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோன்னு தெரியுமா? இந்த வீட்டில் இருந்து இப்போ லாக்டவுனில் எல்லாருமே சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லாக்டவுனில் நிறைய பேர்கிட்ட வந்து சரி ஏதாவது ஒர்க் இருந்தால் நல்லாயிருக்குமே, வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக நான் போட்டிருக்கேன். இப்போது இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷன் வீடியோன்னு நினச்சிடாதீங்க, ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இப்போ வந்து என்கிட்டே நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, அண்ணா இந்த ஏதாவது வீட்டிலேருந்து பண்ணுற மாதிரி ஏதாவது ஒர்க் இருந்தால் சொல்லுங்கண்ணா. அது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏதாவது ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. சரி அவங்களுக்காக இந்த சரி நம்ம இந்த வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக அவங்களுக்காக தான். இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் லாக்டவுனில் கஷ்டப்பட்டுருக்கோம் நிறைய பேர். அப்போ வந்து ஏதாவது ஒர்க் இருந்தால் இருக்கும் நல்லாயிருக்குமே, சரி கொஞ்சமாவது கையில் காசு இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்காக தான் இது வந்து நம்ம ஜஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தாலே இந்த ஒர்க்கு நம்ம பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்குது, சின்ன பசங்களை கூட இருக்குது, எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ்னால அவங்களுக்கு பசங்களுக்கு கூட ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சு தான் சுற்றிட்டுருக்காங்க. சரி ஓகே, இந்த ஒர்க்கு எப்படின்னா, ஒர்க்கை பற்றி பேசலாம். இந்த ஒர்க் எப்படின்னா, இப்போது இன்ஸ்டாகிராமில் வந்து ரீகேப்சா ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜில் அரௌண்ட் ஒரு 23,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த பேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ட்ரஸ்டட் பேஜ்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த பேஜ் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த பேஜில் இந்த ஒர்க் என்ன ஒர்க்குனா, இந்த ஒர்க் என்ன ஒர்க்கோ அந்த ஒர்க்கை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். இந்த ஒர்க்குக்கு வந்து ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஒர்க் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஏர்ன் பண்ணணும்னா அந்த காசு வந்து பேங்க்கில் தானே போட முடியும், நம்ம போய் கையில் வாங்க முடியாதுல்ல. அதனால் நமக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் முக்கியமாக வேணும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வேணும். அதேமாதிரி இந்த ஒர்க்குக்கு டைமிங் இருக்கா, இந்த டைம் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னா டைமிங் எதுவுமே கிடையாது. 24/7 எப்போ வேணால் நமக்கு தோணும் போது அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணலாம். இது ஒரு ஆப்புக்குள்ளே தான் அந்த ஒர்க்கு நம்ம பண்ண போகிறோம். அதனால் வந்து இந்த ஒர்க்கு நமக்கு நிறைய பேருக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதேமாரி இது யூஎஸ்டியில் வந்து காசு வரும், யூஎஸ்டினா அந்த டாலர்ஸ், அது மாதிரி டாலர்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து மணி வரும். சரி ஓகே, இந்த ஒர்க்கு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக இந்த ஒர்க்கை பற்றி போய் பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற 2Catcha அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் தான் நம்ம வந்து இந்த ஒர்க்கை பண்ண போகிறோம். இந்த ஆப்பை வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்குள்ளே நம்ம ஒரு கிளைண்ட்டு கீ போடணும். அந்த கீ வந்து நம்ம அந்த ரீகேப்சா பேஜ்லேருந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த கீ அதில் போட்டுட்டு ஆத் அப்படின்னு ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போவோம். இப்போ அடுத்த பேஜில் வந்து மேலே ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்னு ஒரு குட்டி பாக்ஸை அதை கிளிக் கொடுக்கணும். அப்புறம் இப்படி ஒரு ஃபோட்டோஸ் வரும், இதில் செலக்ட் ஆல் இமேஜஸ் வித் பைசைக்கிள்ஸ் அப்படின்னு இருக்குன்னா அந்த பைசைக்கிள் அந்த ஃபோட்டோவில் எங்கெங்கெலாம் இருக்கோ அதை கிளிக் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணணும். அப்போ நம்ம பண்ணிட்டோம்னா ஒரு கேப்சா முடிஞ்சிருச்சு. இது மாதிரி ஒரு ஒரு பாக்ஸில் வேறு வேறு ஃபோட்டோ அது மாதிரி வரும், கீழே மேலே நேம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளிக் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுக்கணும். இது மாதிரி 1000 பண்ணால் 1 USD ஏர்ன் பண்ணலாம், 500 பண்ணால் 0.5 USD ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஒர்க்கை பற்றி பார்த்தோம். அதில் நான் சொல்லியிருக்க மாதிரி அந்த ஒர்க்கு அப்படி தான் பண்ணணும். சரி ஓகே, இது உங்களை வந்து வேறு எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணுறது, நான் இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு சில பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இது வந்து ஒர்க் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்ககிட்ட நம்ம பேச முடியும். ஏன்னா வந்து அவங்க வந்து நானே சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து 23,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க சொல்லி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு இருக்க முடியாதுல. 23,000 பேரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் அவங்க எத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு ரிப்ளை பண்ண முடியும்? அதனால் இன்ஸ்டாகிராம் வழியாக மட்டும்தான் அவங்ககிட்ட பேச முடியும். இன்ஸ்டாகிராமில் நான் அவங்க பேஜ் லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலே அவங்க வந்து அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணணும், ஆப் லிங்க்கு, அதுக்கப்புறம் அந்த நான் சொன்னல அந்த கிளைண்ட் கோடு, அது எல்லாமே அவங்க வந்து அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிளைண்ட் கோடுக்கு மட்டும் அன்றைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏதாவது அமௌண்ட் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் ஜஸ்ட் ஒரு 100 அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த கிளைண்ட் கோடு வந்து அவங்க வேறு கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து வாங்கி கொடுப்பாங்க, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு கரெக்டாக யூனிக் கோடு மாதிரி, அதனால் அதுக்கு மட்டும் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பே பண்ண தேவையில்ல, நம்ம ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்போ டைம் கிடைக்குதோ எப்போ வேணாலும் அந்த ஒர்க்கு நம்ம பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நான் உங்களுக்கு வந்து இதுலேயே ஃபோட்டோலேயும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதேமாதிரி அவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, நான் எனக்கு இந்த ஒர்க்கு வேணாண்டா அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு யாருக்காவது இருந்தாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இந்த ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் அன்லைக் பண்ணிடுங்க.
இந்த வீடியோ மற்றவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானாலும் வேறு நிறைய பேருக்கு இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கொரோனா டைம் மறந்துடாதீங்க, இப்போ வந்து வெளியில் போனால் மாஸ்க் போட்டுட்டு போங்க, எங்கே போனாலுமே சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.